இலங்கை செய்திகள். 1 கோடி தாவரங்கள் நடுகை திட்டம் யாழ் கைதடியில் ஆரம்பம். தற்போது புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வரும் யாழ் பண்டத்தரிப்பைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் அமிர்தலிங்கம் விஜயனின் நிதி பங்களிப்பில் இலங்கை முதல் உதவி சங்க இந்து சமய தொண்டர் சபையின் ஏற்பாட்டில் 1 கோடி தாவரங்கள் நடுகை திட்டம் புத்தாண்டு நன்னாளான நேற்று முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை யாழ் கைதடியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ் கைதடி பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து மேற்படி ஆலயம் ஒன்றில் இலங்கை முதல் உதவிச்சங்க இந்து சமய தொண்டர் சபையின் தேசிய ஆணையாளர் வை மோகனதாஸ் தலைமையில் மேற்படி திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து ஆலய சூழலில் பயன்தரும் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன. நேற்று ஆரம்பமான மேற்படி நடுகை திட்டம் தொடர்ச்சியாக வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை முதல் உதவிச்சங்க இந்து சமய தொண்டர் சபையின் தேசிய ஆணையாளர் வை மோகனதாஸ் தெரிவித்தார். சேவையாற்றி இந்த பிரித்தானியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது இந்திய நபர்களின் நிதி பங்களிப்பில் அவருக்கு என்ன கருதும், 1 கோடி தாவரங்கள் நடுக திட்டம் ஒன்றை அதை ஆரம்பிக்கணும் என்று எங்களிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. நமது இலங்கை முதலை சேர்ந்த இந்து சங்க தொண்டர் சபை ஆகிய நாங்கள் இந்த திட்டத்தை இன்றைக்கு இந்த என்ன காரியத்தை ஆரம்பிக்கின்ற போதிலும் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு நாங்கள் இன்றைக்கு கற்பக விநாயகர் ஆலய முன்னலில் உருத்திராட்சம் மற்றும் சந்தன மரங்களை நாட்டு இன்றைக்கு அந்த உத்தியோகபூர்வமாக அந்த விழாவை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு வருகை தந்திருக்கும் பிரதேச செயலகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் புத்த பொறுப்பா அவர்களுக்கும் வருகை வரவேற்றுக் கொண்டு இந்து சமய தொண்டர் சபைக்கு ஆலோசகராகவும் அதன் விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது நிர்வாக திட்டமிடல் துறை பொறுப்பாளராக செயல்படும் செல்வாய அவர்களுக்கும் மற்றும் அந்த அன்பர்கள் மற்றும் அந்த நமது அமைப்பின் இந்த நிதி பங்களிப்பை செய்கின்ற விஜயநபர்களின் அம்மா அப்பா அவர்களுக்கும் மற்றும் உறவினர்கள் நமது சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேரம் வரவேற்று உடனே செய்து கொண்டு இந்த நிகழ்வு இப்பொழுது இந்த நிகழ்வை ஆசி உரிவோடு ஆரம்பித்து வருகிறார்கள். மறக்காம ஏபிள் HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.